ஹலோ ஸ்வீட்டா. ஸோ இந்த மாதிரி ப்ரிவியூவில் இருக்க மாதிரி ஒரு எடிட்டர் சூப்பராக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து தேவையான மெட்டீரியல்ஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். லிங்க் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் மூணு மெட்டீரியல் கொடுத்துருப்பேன். எல்லா மெட்டீரியல் லிங்க்குன்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நியூ செலக்ட் பண்ணி பிளாங்க் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து மியூசிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் இருக்கிறத ஆட் பண்ணாலும் சரி, அந்த மாதிரி வீடியோலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாலும் ஓகே தான். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் சாங்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வீடியோவை ட்ராக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா டியூரேஷன் செலக்ட் பண்ணி டைமிங் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் பிப் ஆப்ஷன் போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த வீடியோ இந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டெம்ப்ளேட் ஆட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஜூம் இன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ, ஸோ பிப் போயிட்டு நான் வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஃபோட்டோக்கு பதிலாக நீங்கள் வீடியோ கூட ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் விஷ் தான். ஸோ இதை வந்துட்டு க்ராப் போயிட்டு 9:16 ரேஷியோவில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டாக எந்த இடத்துல வேணுமோ அந்த மாதிரி வச்சுட்டு செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி சின்னது பண்ணி க்ராஸாக கரெக்டாக அந்த ஃபோன் சைஸ்க்கு கொண்டு வந்துடுங்க. கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோனை விட கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இப்போ இந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி வந்துடும். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு குரோமா போயிட்டு லைட்டாக இந்த சர்க்கிளை வந்து க்ரீன் கலர் மேலே வச்சுட்டு கீழே ஸ்ட்ரென்த்து வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேடோ வந்துட்டு கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்க போகிறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு அந்த பிளேயர், அந்த மியூசிக் பிளேயர் தெரியலை. ஸோ அதுக்காக நான் இன்னொரு வீடியோ, மியூசிக் பிளேயர் வீடியோ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு என்னோடய ஓல்டு வீடியோஸ்லாம் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ வந்துட்டு மெட்டீரியல் லிங்க்லேயே இருக்கும், ஒரே லிங்க்லேயே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் வந்துட்டு கரெக்டாக ஆல்ரெடி இந்த மியூசிக் பிளேயர் இருக்குல்ல, ஸோ அது மேலே நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்துட்டு பிளெண்டு போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு கரெக்டாக அது மேலே செட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது. ஸோ இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லை எனக்கு அந்த மாதிரி சிம்பிளாக இருந்தாவே போதும், எனக்கு ரொம்ப தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். நான் வந்து அது ரொம்ப கம்மி விட்டு விட்டு வரங்காட்டி நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு கரெக்டாக ப்ளே ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்க அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து லேயரை செலக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஃபோட்டோ தான் ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணு. ஃபோட்டோ வந்துட்டு நம்மளுக்கு லேயர் வந்து அடியில் இருக்கணும், அதனால் ஃபோட்டோ லேயர் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்ரீன் ஸ்க்ரீன் லேயர், அதுக்கு மேலே இந்த மியூசிக் பிளேயர் வீடியோ. ஓகேவா, இந்த மியூசிக் பிளேயர் வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு அனிமேஷனில் நான் கொடுத்த அந்த ஃபஸ்ட்டு ஒன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் பிளாக் ஆகித்தானே வருது, அதனால் ஃபேட் ஆகி வர மாதிரி நம்ம வச்சுக்கிறோம், அவ்வளோதான். இப்போ வந்து டெக்ஸ்ட்டு. ஸோ டெக்ஸ்ட்டு டைப் பண்ணாலும் சரி, நீங்கள் குரோம்லேருந்து காப்பி பண்ணிட்டு இருந்தாலும் ஓகே தான். ஸோ அந்த குரோம்லேருந்து காப்பி பண்ணுறதெல்லாம் என்னோடய ஓல்டு வீடியோஸில் போட்டிருப்பேன். இப்போ வந்து நான் டைப் பண்ணதை அனிமேஷன் போய்க்கிறேன். போயிட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் அனிமேஷன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டைமிங் வந்து நீங்கள் வந்து உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் வந்து நான் சாண்டினோன்னு ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனோட லிங்க்குமே மெட்டீரியலில் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ என் வரல கொடுத்துட்டு இப்போ வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாங் எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. சாரி, லிரிக்ஸ் எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அங்கெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் நாம் வந்துட்டு லிரிக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணால் வேலை முடிஞ்சுது. நீங்கள் சாங்கல் அனிமேஷன்லாம் எதுவும் தனித்தனியாக ஆட் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம ஒரு தடவை ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணிட்டோம்ல, அதுவே நம்மளுக்கு போதும். ஸோ இப்போ வந்துட்டு நான் லிரிக்ஸ் மட்டும் எல்லாத்துக்குமே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து குரோம்லேருந்து காப்பி பண்ணிவிட்டு ஈஸியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதே பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்துட்டு இதே மாதிரி வீடியோ ஃபுல்லாமே நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி டைப் பண்ணாலும் உங்கள் இஷ்டம். ஸோ இந்த மாதிரி முடிச்சுக்கோங்க, அவ்வளோதான் நம்ம வீடியோ ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவெலாம் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட எந்த ஃபீட்பேக்காக இருந்தாலும் கீழே வீடியோவில் சொல்லுங்கள், சொன்னால் தான் எனக்கு தெரியும். கமெண்ட் வந்துட்டு ஒரு சிலர் சொல்கிறீங்க லிங்க் இல்லை அது இல்லைதான் சொல்கிறீங்களே தவிர வேறு எதுவும் சொல்கிறதில்ல. லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், கொடுக்காமல் இருக்க மாட்டேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க. சொல்லுதாங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.